ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக்கிங் டாட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தோசை வெரைட்டி வந்து பார்க்கலாம். எப்பயுமே வந்து அரை கோதுமையில வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உப்மா செய்வோம். இது வந்து ஒரு வித தோசையை கூட இப்போ செய்யுது, ஆனால் இந்த தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரை கோதுமை வந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடையில் கிடைக்கும் கோதுமையை வந்து நைஸாக இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து உடச்சி கொடுத்துருப்பாங்க. அரை கோதுமை நான் வந்து எப்பயுமே நாகா சொஜ்ஜியில் தான் வாங்குவேன். அரை கோதுமை வந்து வாங்கியிருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் வந்து 2 கப்பு வந்து நான் இந்த அரை கோதுமை எடுத்து நான் ஒரு 3 பேருக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் இதால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு எடுத்திருக்கேன் நான். இது கூடவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க பாசி பருப்பு சேர்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இது கூட மைதா மாவு சேர்ப்பாங்க, அப்புறம் அரிசி மாவு சேர்ப்பாங்க. நம்ம அப்படிலாம் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பார்த்தீங்கன்னா அரை கோதுமை ப்ளஸ் இது கூட வந்து நம்ம இந்த சிறு பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். அதனால் இந்த தோசைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரை கோதுமை வித் பாசி பருப்பு தோசை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் அரை கோதுமை வந்து இந்த கப்பால் 2 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் 1/4 கப்பு பார்த்தீங்கன்னா சிறு பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நான் இதில் 1/4 கப்பு வந்து எடுத்திருக்கேன். எடுத்து ரெண்டையுமே சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும் உங்களுக்கு, கடகடன்னு ஊறிடும் உங்களுக்கு. இது 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு மாவு பதத்துக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்க போகிறேன். நம்ம பாசி பருப்பு சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்க அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு உங்களுக்கு வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஈஸியாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட அரை கோதுமை வித் பாசி பருப்பு போட்டோம் இல்லைங்களா, பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்சியில் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா மிக்சியில் அரைச்சிட்டா நம்மளுடைய நல்லா புசு புசுன்னு நல்லா அழகாக சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளுடைய இந்த அரை கோதுமை வித் பாசி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சர் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நான் சும்மா லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி இதில் பாசி பருப்பு சேர்த்துருக்கோம், அது வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அவ்வளோதான். அது கூடவே நான் ஜீரக பவுடர் இருக்கு இல்லைங்களா, நான் ஜீரகத்தூளை வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சும்மா அது 1/4 ஸ்பூன் ஒரு வாசனைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வேணாம் அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம சேர்த்து எப்போதும் போல் அஸ் யூஷுவல் நம்ம தோசை வார்த்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நம்ம உப்பும் சேர்த்தே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அரைக்கும் பொழுதே, ஏன்னா தனியாக போட்டால் சரி வராதுன்னு சேர்த்தே அரைச்சிட்டேன் நான். இது கூட வந்து புளிக்கிறதுக்கு தயிர் அது மாதிரி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து தோசை ஊற்றிட்டாலே போதும். அரை மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, 20 நிமிஷமே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும்னு நினச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் போதும் நமக்கு. நம்மளுடைய இந்த ரெடி ஆகிடுச்சி பேட்டர். ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நான், லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் தோசை ஊற்ற போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து நான் நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் வந்து விட்டுக்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம அரை கோதுமையில் வந்து வெறும் உப்மா கஞ்சி இதை மாதிரி வந்து செய்கிறத விட அரை கோதுமையோட ப்ளஸ் நம்ம வந்து பாசி பருப்பை சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசனை வந்து அதிகமாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சுன்னு அடுத்த பக்கம் திருப்பி இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, கஷ்டமே பட வேணாம் நீங்கள். அப்படியே அடுத்த பக்கம் திருப்பியாச்சு, கொஞ்சம் சவக்க விட்டு எடுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான அரை கோதுமை வித் பாசி பருப்பு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது நமக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது கூட வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், பூண்டு சட்னி அரைச்சேன், ஸோ அதையும் நான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.